ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டி ஹிப்போ. திஸ் இஸ் ரனோ ஜேஆர். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்டோடு தான் வந்திருக்கேன். இந்த தடவை ஒரு ஆடியோ ப்ராடக்ட். ஸோ இது என்னென்னா, ஜாபி வேவோ மொபைல். இது வந்து ஒரு பிளாகர்ஸுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இன்னும் இதை டெஸ்ட் பண்ணல, இன்னும் அன்பாக்ஸ் கூட பண்ணல. இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன், உங்களோட சேர்ந்து தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஏன்னா பிளாகிங் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஹாபி, பேஷன் ப்ளஸ் ஜாபாகவே ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு தரமான ஒரு ப்ராடக்டாக இருக்குமா அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நான் வந்து போயா யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் இப்போ கூட போயா காலர் மைக் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போயா BYM1 அந்த மாடல் நினைக்கிறேன். போயா வந்து ஒரு ஸ்டார்டிங் யூடியூபர்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான மைக். இன்றைக்கி நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எனக்கு ஒரு நல்ல மைக் வேணும் அப்படின்னா மார்க்கெட்டில் சஜஸ்ட் பண்ணுற மொதல் மைக் போயாவாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி நான் சில ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்காக ரிச்சர் ஸ்ட்ரீட் போயிருந்தேன். அங்கே இந்த ப்ராடக்டை பார்த்தேன். இது ரீட்டெயிலில் தான் வாங்கினது. இந்த ப்ராடக்டை பார்த்தேன், புதுசாக இருந்தது. போயாலையும் இதே மாதிரி ப்ராடக்ட் இருக்குது, அது வந்து ப்ரைஸ் கம்மியாக தான் இருந்தது. இது கொஞ்சம் ப்ரைஸ் ஹையர். ப்ரைஸும் இதோட டிஸ்கிரிப்ஷன், இந்த ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ இது ஆன்லைன் லிங்க்ஸும் கொடுக்குறேன், அங்கே கொஞ்சம் ப்ரைஸ் ஹையராக இருக்குது. ஸோ இதை மார்க்கெட்டில் வாங்கினதுனால எனக்கு கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் கிடச்சிது இந்த ப்ராடக்ட்டு. அதுக்கு முன்னாடி பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த மைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இங்கே பாக்ஸ்லேயே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கார்டியாய்ட் பேட்டர்ன், இது வந்து போலார் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஒரு ஒரு மைக்குக்கு ஒரு ஒரு போலார் பேட்டர்ன் இருக்குது, அதனால் இது வந்து கார்டியாய்ட் பேட்டர்ன். அப்போனா இந்த மைக் வந்து ஃப்ரண்ட்டில் என்ன வருதோ, ஒரு ஹார்க் ஷேப்பில் ஃப்ரண்ட்டில் என்னென்ன ஆடியோ வருதோ அது எல்லாமே பிக் பண்ணும். இது வந்து ஒரு ஷார்ட்கன் கிடையாது. ஆனால் பார்க்குறதுக்கு ஷார்ட்கன் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஷார்ட்கன் மைக் கிடையாது. ஏன்னா ஷார்ட்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட ஆடியோ உங்களுக்கு கிளியராக கேட்கும். ஸோ அந்த மாதிரி இதில் கிடையாது. இது எனக்கு முன்னாடி இப்போ என் கூட ரெண்டு பேர் உட்காந்து பேசினாலும் அதை கிளியராக அதை பிக் பண்ணணும்னு போட்டிருக்கு. ஸோ அதான் வந்து கார்டியாட் பேட்டர்ன். அந்த பேட்டர்னில் இருக்கும் போது மூணு பேர் நாலு பேர் இப்படி ஃப்ரண்ட்டில் இருந்து பேசினாங்கன்னா அது பிக் பண்ணும். இது கூட வந்து ஒரு ஷாக் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஷாக் மவுண்ட் இன்க்ளூடட், அதையும் பாக்ஸ்லேயே போட்டிருக்காங்க. கிரேட் சவுண்ட் குவாலிட்டி, அதை செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இப்போ நான் இந்த காலர் மைக்கில் பேசிட்டு நான் அடுத்து கட் பண்ணிவிட்டு நான் இந்த மைக்கை மாட்டிட்டு பேசி காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து காம்பேக்ட் சைஸ், நோ பேட்டரி ரெக்வயர்ட். மற்ற ஏன்னா இந்த காலர் மைக்குக்கெலாம் எனக்கு வந்து பேட்டரி ரெக்வயர்டு தான். ஏன்னா ஒரு சின்ன லித்தியம் பேட்டரி, லித்தியம் அயான் பேட்டரி வந்து அதில் உள்ளே போட்டு டிஎஸ்எல்ஆராக இல்லை ஸ்மார்ட் ஃபோனாக நம்ம செக் பண்ணணும். இதில் அப்படி கிடையாது, நோ பேட்டரி ரெக்வயர்ட்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாக்ஸில் என்னென்ன வருதுன்னா, ஒரு விண்ட்ஷீல்ட், ஒரு மைக்ரோஃபோன், ஒரு ஷாக் மவுண்ட், அப்புறம் ஒரு ஃபோன் கேபிள், அப்புறம் ஒரு கேமரா கேபிள் வரும். ஸோ இது வந்து மொபைல்லையும் யூஸ் பண்ணலாம், கேமராலையும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு நல்ல விஷயம் அது. நெக்ஸ்ட் வந்து எப்படி மவுண்ட் பண்ணணுன்ற பிக்சர்ஸும் போட்டிருக்காங்க. இங்கே ஃபோன்னால் எப்படி மவுண்ட் பண்ணணும், இல்லை டிஎஸ்எல்ஆர்னால் எப்படி மவுண்ட் பண்ணணுன்ற பிக்சர்ஸ் போட்டிருக்காங்க. இதுதான் அந்த விண்ட்ஷீல்டு, அந்த ஷாக் மவுண்டோட பிக்சர்ஸு, வேறு ஒன்றும் கிடையாது. டெக்னிக்கல் ஸ்பெக்ஸ்னு பார்த்தா இது வந்து எலக்ட்ரிக் கண்டென்சர் மைக்கு. ஸோ உள்ளே இருக்கிறது வந்து ஒரு கண்டென்சர் மைக் தான். அதுக்கப்புறம் வந்து பேட்டர்ன் சொல்லிட்டேன், கார்டியட் பேட்டர்ன். ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து 35 to 18 kHz. சென்சிட்டிவிட்டி வந்து -31 dB. சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ வந்து 76 dB. பிளக் வந்து 3.5 mm ஜாக் தான். ஸோ நம்ம மொபைலையும் கனெக்ட் பண்ணலாம். 3.5 mm ஆக்ஸ் நம்ம சொல்லுவோம்ல, ஜென்ரலான ஆக்ஸ் போர்ட், நம்ம 3.5 ஆக்ஸ் போர்ட், அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிஆர்எஸ் பின் இது. வெயிட் வந்து 74 grams. ஸோ இதுதான் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இந்த மைக்கோடது. ஸோ நான் இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணிடுறேன். ஒரு யூசர் மேனுவல். ஸோ எப்படி பிளக் பண்ணணும், அதே தான் எப்படி பிளக் பண்ணணும். அதுக்கப்புறம் இதோட ஃபுல் ஸ்பெக்ஸ் இதில் இருக்குது. ஸோ இது வந்து டெட் கேட்ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து விண்ட்ஷீல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அந்த வின் நாய்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ மைக் இதில் ஆல்ரெடி மவுண்ட் பண்ணியே வச்சுருக்காங்க. ஸோ மைக்கை, இதுதான் மைக்கு, மெட்டல் தான் ஃபுல்லாக. நான் பிளாஸ்டிக்கில் இருக்குன்னு நினச்சேன், சூப்பராக மெட்டலில் கொடுத்துருக்காங்க மைக்கை. பில்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இதை அப்படியே மவுண்ட் பண்ண வேண்டியது தான் நம்ம. இது கூட வந்து ஒரு 3.5 to 3.5 அந்த ஜாக் உள்ள ஒரு கேபிள் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து
ஒரு பவுச் ஒன்று, இன்னொரு கேபிளும் கொடுத்துருக்காங்க 3.5 mm to 3.5 mm. இது வந்து ஸ்மார்ட்ஃபோன், ஓகே ஸ்மார்ட்ஃபோன் டிஎஸ்எல்ஆர் ஸ்பைரல் வைடாக இருக்கிறது வந்து டிஎஸ்எல்ஆருக்கு, இன்னொன்று வந்து ஸ்மார்ட் ஃபோன் அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கு. இது கூட வந்து ஒரு பவுச் ஜாபி அப்படின்னு சொல்லிட்டு, ஜாபின்றது வந்து அந்த கம்பெனி அதோட பவுச்சு. ஸோ ஷாக் மவுண்ட், இது ஏன்னா நம்ம வைப்ரேஷன்ஸை வந்து இது அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம வந்து ஷேக் பண்ணும்போது அதில் கொஞ்சம் சில டைம் மைக் நாய்ஸ்லாம் கேட்கும்ல, அதெல்லாம் வந்து இது அப்சர்வ் பண்ணும். ஸோ மைக்கை இதில் மவுண்ட் பண்ணிடுறேன். ஓகே ஓகே, இப்போ நான் வந்து இந்த மைக் எடுத்துகிட்டு இந்த மைக்கில் நான் ப்ளக் பண்ணிவிட்டு பேசுகிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க ஆடியோ வந்து ஜாபி வேவோ மொபைல் மைக்லேருந்து கேட்டுட்ருக்க ஆடியோ. இந்த ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நான் பிசியில் போட்டு பார்த்தா தான் எனக்கே தெரியும் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. இந்த மைக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதை வாங்கலாமா வாங்க வேண்டாமான்றது உங்களோட டிசிஷன் தான், எனக்கு இன்னும் தெரியாது. ஏன்னா இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியாது. பிசியில் போட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் ஏதாவது ரிவ்யூ கொடுக்க முடியுதான்னு நான் பார்க்குறேன். ஸோ இதுதான் ஒரு ஜஸ்ட் அன்பாக்சிங் தான். இந்த புது ப்ராடக்டை நான் வந்து ஸ்டுடியோக்காக அப்கிரேட் பண்ணேன், என்னோடய யூடியூப் ப்ரொடக்ஷன் இதுக்காக அப்கிரேட் பண்ணேன். ஸோ இந்த ஆடியோ எப்படி இருக்குன்றத நானும் இந்த இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ண நமக்கு தெரியும். இன்னும் ஒரு 10 days இல்லைனா 15 days யூஸ் பண்ணும்போது நமக்கு இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் இதை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு நானே சஜஸ்ட் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். இன்னமும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரப்போது சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். அதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து எவ்வளோ, அதாவது உங்களுக்கு முக்கியமா இல்லையான்னு தெரியல, எங்களுக்கு வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணுறோம், அதை உங்களுக்கு வந்து ஈஸியாக நோட்டிஃபை பண்ணுறதுக்கு தான் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ். ரொம்ப சிம்பிளான ஜாப் தான், அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் இதுதான் வீடியோவோட எண்டு. ஸோ சைனிங் ஆஃப் ரனோஜியா, தேங்க்யூ.